இப்ப மூத்தா போனா அது ஒண்ணும் கிடையாது, பதினாறு செய்யுது. பதினாறு செய்யுதுக்கு ஒவ்வொரு மாசமும் பதினாறு அன்னைக்கு நோன்பு வைக்கணுமா? ஒவ்வொரு மாசமும் பிறகு பதினாறுல என்ன செய்வார்களாம்? நோன்பு வைப்பாங்களாம். அதுல நோன்பு வைக்கிறது நிறைய சடங்குகள்லாம் வச்சிருக்காங்க. நோன்பு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? அஞ்சு பைசா சக்கரை வாங்கி நோன்பு, அஞ்சு பைசா சக்கரை கொடுப்பான், எழுதிக்கிறாங்க. அஞ்சு பைசா சக்கரை எந்த வாங்கி என்ன செய்யுங்க? நோன்பு வரணும் எழுதிக்கிறாங்க. இதை கேட்டுப்பட்டு நூஸ்தரமா என்ன பண்றாங்க? அந்த நோன்புங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கம். இன்னும் சொல்ல போனால் இரையச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு தான் நோன்பே கடமையாக்கப்பட்டுச்சு. அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை யாருக்கு செய்றீங்க? ஒரு மனுஷன், பதினாறு மனுஷன் செய்றீங்க. என்ன எங்க நீங்க இருக்கீங்க இஸ்லாம? இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள்ட்ட உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு ஏத்துக்கணுமானா? அப்ப இது உறுதியான நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு ஏற்படுற முசீபத்து துன்பங்கள் எல்லாம். அப்ப முதலில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு சொந்தக்காரன். இதுல உறுதியாயிருங்க. இது ஒரு வகை. அடுத்து என்ன? அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் அனைத்து டிபார்ட்மெண்டும் அல்லாஹ்வுக்கு தான். இப்படி நீங்க நம்புறீங்களா? அல்லாஹ்வை நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? அல்லாஹ்வை ஏதோ உங்களை மாதிரி ஒரு மனிதன், கொஞ்சம் சக்தி கூட உள்ள ஒரு மனுஷன், ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கிற மரியாதை அளவுக்கு தான் நீங்க கொடுக்கறீங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்திருக்கிற மகன் மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவனை அவனுக்குரிய இடத்தில் வைத்து நீங்க நம்பவில்லை. ஏதோ பலவீனமான ஒருவனை போலத்தான் உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம் வந்துச்சுன்னு மனுஷனுக்கு இந்த உலகத்தில். அப்ப என்ன நினைக்கிறது? இந்த கஷ்டம் எனக்கு தந்தது யார் நினைக்கிறமா இல்லையா? நோயோ வறுமையோ அல்லது உயிரிழப்புகளோ இன்ன பிற துன்பங்களோ உங்களுக்கு ஏற்படுகிறது. அது எப்படி நீங்க ஒரு முஸ்லீம் நம்பணும்? என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. எனக்கு நல்லது வந்தால் அது அவன் தான் செய்யறான், கெட்டது வந்தால் அவன் தான் செய்யறான், எனக்கு பிள்ளைய தந்தால் அவன் தான் செய்யறான், தந்ததை எடுத்துக்கொண்டாலும் அவன் தான் செய்யறான். எல்லா இலாக்காக்களுமே அவன் உறுத்த கையில தான் இருக்கிறது. இப்படி நீங்க நம்பினா தானே உறுதியா நம்புறீங்கன்னு அர்த்தம். இப்படி நம்பலன்னு சொன்னா நல்லா இருக்கிறான், நல்லா சரிதான், அவரும் செய்வார் இவரும் செய்வாரு அப்படின்னு நான் சொல்லல, நம்புறதுக்கு வர்றேன். போய் துவா செஞ்ச எல்லாத்தையும் வணக்கம். அல்லாவை பற்றி நீங்க எப்படி நம்புகிறீர்களோ அதே மாதிரி மனிதர்களை பற்றி சில நேரங்களில் நம்புகிறீர்களா இல்லையா? நம்புறீங்க. அப்ப நோய் வந்தால் நோய் தீர்ப்பதற்காக வேண்டி சஞ்சய் அப்பத்தை போறீங்க, நோய் தீர்ப்பதற்காக வேண்டி நாகராக்கு போறீங்க, நோய் தீர்ப்பதற்காக வேண்டி இன்ன பிற தர்காக்களை நோக்கி ஓடுகிறீர்கள், நோய் தீர்ப்பதற்காக வேண்டி மந்திரம் மாயம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மதகுருமார்களிடத்தில் அஜர்த்துமார்களிடத்தில் போய் காசுமணத்தை பறிகொடுக்கிறீர்கள், நோய் நொடி ஏற்பட்டால் சேகுமார்கள்ட்ட போய் முறையிடுகிறீர்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல பங்கு இருக்குது. நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் இந்த அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான், இந்த மகான்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான், இந்த பெரியவர்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நினைப்பை வலுப்படுத்தும் விதமாக நம்ம அஜர்த்தமார்கள் உங்களுக்கு இந்த மூணு மாதிரி பாடல்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல இந்த அதிகாரம் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி எழுதிருக்கிறான்? உன் அறியலன் அந்த ஆயுதும் எந்த நோயாளியை நீங்கள் போய் பார்த்து விட்டீர்களோ, முகமது நபியே யா முஸ்தபான்னு கூப்பிட்டு படிப்பான், இன்ன வைத்தன் படிப்பான், அது என்ன படிப்பான்? எந்த நோயாளியாச்சும் நீங்க போய் பார்த்தீங்க என்று சொன்னா, அது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி, உடனே அல்லாஹ் அவரை குணப்படுத்திடுவான், நீங்க அப்படிப்பட்ட ஆளாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே அந்த இலாக்காவை அவங்கள்ட்ட இருப்பதாக ஒரு நம்பிக்கை நினைத்திருக்கிறார்கள். அதன் எதிரில் என்னாச்சு? அது விஸ்தீர்ணமாயி 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 அப்படித்தான் அவங்க. அதாவது ஒரு ஒரு தண்ணி இருக்குது, ஒரு கண்மா இருக்கிறது, அல்லது பெரிய ஊரணி இருக்கிறது, ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில கட்டுக்கோப்பா எந்த ஒரு விரிசலும் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, தண்ணி வெளியே வரவே வராது. ஒரு சின்ன விளக்கமாத்து குச்சி போற அளவுக்கு ஓட்டை வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த விளக்கமாத்து குச்சி வழியாக தண்ணி வெளியே வந்து அது ரெண்டு விளக்கு மாத்து குச்சி அளவுக்கு ஆக்கி, அப்புறம் கை போற அளவுக்கு ஆக்கி, அப்புறம் ஆள் வெளியே வர்றவங்களுக்கு ஆக்கி அரிச்சு 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 அரிஞ்சிருந்து
ஒரு சின்ன கேப் விட்டீங்கன்னு வைங்க, எங்க ஒண்ணு விட மொத்த ஊரையும் ஊருக்குள்ள இருக்கும் கம்ம இறங்கி ஊரை ஊரு கிடைச்சிட்டு போயிடும். அப்ப என்ன கட்டுக்கோப்பு பலம் இல்லாமல் இருந்தால் சின்ன ஒரு கேப் விட்டீங்கன்னு சொன்னா அது போதும் அப்படி விரிசி கொட்டுறது. ஒரு கட்டணம் இருக்கிறது, ஒரு பறவை எச்சம் போடுகிறது, ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அந்த கட்டணம் இடம் குடிச்சுன்னு வைங்க, காக்கை போடுகிற எச்சத்துல விதைகள் இருக்குமில்ல, காக்கை போய் எத்தனை உணவுகளை சாப்பிடுது, ஒரு அத்தி பழத்தை சாப்பிடும், ஒரு ஆரம் பழத்தை சாப்பிடும், சாப்பிட்டவன்னு என்ன செய்யும், அதனுடைய மரத்தில் அந்த விதைகளையும் சேர்ந்து வரும், அந்த விதைக்கு இந்த கட்டணம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்காம இருக்குன்னு, சின்ன விதை தானே அப்படின்னு கொஞ்சம் இடம் விட்டுச்சுன்னு வைங்க, இடம் விடுற அளவுக்கு அந்த கட்டணம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு விதை நுழைஞ்ச உடனே செவத்துக்குள்ளே ஆலமரம் உடைக்கும், அப்படி விரியும் கட்டடத்துக்கு இல்லாமக்கி மொத்தத்தில் கடைசியில் கட்டடத்துக்கு மட்டும் போய வேண்டியதான். ஒண்ணு போதும் அது மனசு முடியும் கிடையாது. அப்ப சின்ன இடம் நீங்கள் கொடுத்தீர்களேயானால் மொத்தமும் நாசமா போயிடும். இது மாதிரிதான் நீங்க என்ன பண்றீங்க, ரசூலுல்லா அல்லாஹ் தாண்டி எங்க வர்றீங்க, ரசூலுல்லா குணமாக்குவாங்க, வெளியே வந்தாச்சுல அபுபக்கர் சித்தி குணமாக்குவாரு, அப்புறம் அப்துல் கஹார் குணமாக்குவாரு, அப்புறம் நாகசந்த் குணமாக்குவாரு, அந்த கல்லு குணமாக்கு, இந்த கடலை குணமாக்கு, வெளியே போயிருவீங்க, வெளியே போகாம நின்றீங்க, அது குட்டி ஆகுதா அல்லாத எல்லாம் அப்படி நிற்பீங்க. எப்ப ஒரு படியை கீழே இறங்கிட்டீங்களோ இன்னொன்னு இறங்கினா என்ன, இன்னொன்னு இறங்கி இறங்கியாச்சு சொல்லுவாங்கல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, தானு போனா என்ன மலம் போன மண்டை போற போறவங்க தலைக்கு மேல வெள்ளம் போடுங்க, நீச்சல் தெரியாது, ஒரு தான் போனா வேற மண்டையை தான் போடுவான், ஒரு முறை போனா மண்டையை தான் போடுவான், அங்க போயிட்டு அவனுக்கு ஒரு தானு எனக்கு ஒரு முறம் இல்ல என்ன நடுவர் போகிறீங்க, அடே தலைக்கு மேல வெள்ளம் போனா அது ஜான் போனா என்ன முறம் போனா என்ன, அந்த மாதிரி மூணு கதில் வந்துட்டீங்க எவ்வளவு இருந்தா அழிவு அழிவுதான். அப்புறம் என்ன பண்றோம், நபிகள் நாயகம் குணமாக்குவாங்கிறோம், அப்படியே அதை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்துக்கும் பரவி விட்டுட்டு அல்லான்னு ஒருத்தர் எனக்கு தேவைன்னு ஆக்கி வச்சுப்பேன், இம்புட்டு தான் இருக்கும் இம்புட்டு டாக்டர் இருக்கும் அல்ல இருக்கு, ஊருக்குள்ள 40 டாக்டர் இருந்தா பெரிய டாக்டர் தேவையெல்லாம் போயிடும்ல, அந்த மாதிரி ஆக்கி அல்லா வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆகிவிட்டீங்க, ஒண்ணுக்கு தேவையற்றவன் ஆகிவிட்டீங்க. நான் கேட்கிறேன், இந்த நோய்களை தீர்க்கிற அதிகாரத்தை அல்ல யாருக்காவது கொடுத்திருக்கானா, யாரு கொடுத்திருப்பான், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு கொடுத்திருப்பானா இல்லையா, அவங்க நோய்வாய்ப்பட்டார்களா இல்லையா, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள், அல்லாஹ்வா குணப்படுத்தும் பொழுது குணமாக்கி இருக்கிறான். அவங்களுக்கு ஆயிஷா நாயகம் ஓடி அவங்க மேடையில் மனைவி தடவி விட்டாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்து தன்னுடைய குண நோயை குணமாக்கி கொள்ள முடிந்ததா, கடைசி நேரத்தில் எந்த ஆயிட்டாங்க, நோய் முத்தி போய் என்ன சொல்றோம்னு தெரியாம போய் மனைவி மேல சாஞ்சிக்கிட்டு மயக்கம் வைக்கிறாங்க எந்திரிக்கிறாங்க, மயக்கம் விடுறாங்க எந்திரிக்கிறாங்க, அந்த மாதிரியான அளவுக்கு முத்தி போன அளவுக்கு ஆயிடுச்சு. சகாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ரசூலுல்லா, ரொம்ப சிரமமா இருக்கிறோம் ரசூலுல்லா சொல்றாங்க, இன்னை ஊவாக்கு கமா யுவாக்கு எதிரானி நிற்கும், என்ன கஷ்டப்படுறான்னு கேட்கறீங்களா, உங்கள ரெண்டு பேர் கஷ்டத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் ஒரு ஆளுக்கு கூட கஷ்டப்படுவீங்க, நான் எனக்கு இருக்கிற டபுள் டபுள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இருமடங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் சொன்னாங்களே. அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் இருந்து அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம், அவங்களுடைய மகன் ஜெயனப் பெரியல்லாஹ் அவர்கள், அவங்களுக்கு ஒரு புள்ள மகள் பேத்தி, மகவுட்டு பேத்தி, அந்த ஜெயனப்புடைய மகளுக்கு ரொம்ப அன்கண்டிஷனா இருக்கிறது, மகளுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய பேத்தி ஒண்ணுக்கு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, சீரியஸா இருக்கு, உடனே ஜெயனப் என்ன பண்றாங்க, ஒரு ஆள் அனுப்பி அத்தாவை கூப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி வாழ்கிற காலத்தில் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, ஒடியாங்க உடனே வாங்க, பிள்ளைக்கு சரியில்லை, உங்க பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கு கூப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, வர மாட்டேன்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்குரிய எடுத்துக்கொள்கிறான், அல்லாஹ் திருப்பி தந்துட்டாலும் அவன் அவனுக்கு சொந்தமானதா, குள்ள செய்யணும் இந்த ஊர் நிற்குதா, எல்லாமே ஒரு கணக்கோட ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும், இதை போய் யாரும் மாற்றவே இயலாது, போப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க,